கிளெட்ஸ் வியூவர்ஸ்க்கு அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். ஒவ்வொரு வருடமும் பண்டிகை நாட்களில் உங்களுக்கு பல சிறப்பு நிகழ்ச்சிகளை கடந்த 5 வருடங்களாக நாங்க உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஆமாங்க, இந்த வருஷமும் தீபாவளி ஸ்பெஷல்ல பல சிறப்பு நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அந்த நிகழ்ச்சிகளுடைய சிறப்பு முன்னோட்டம் தான் நாம இப்ப பார்க்க போறது. இந்தியா கிளிட்ஸ் எந்த ஒரு விஷயங்களிலும் முதல் முன்னோடியுமா இருக்கு. அதே போலதாங்க இணையதளத்துல முதன் முதலா கோடிக்கணக்கான ரசிகர்களை நாடி துடிப்பு இளைய தளபதி விஜயின் ஸ்பெஷல் இன்டர்வியூ. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். சிதிக் சார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட கெரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம் அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த மலையாளத்தில் பாடி கார்டுன்ற அந்த கதையை வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன். பருத்தி வீரன், பையா, நான் மகான் என தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்கிற கார்த்தி இப்போ தமிழ் ரசிகர்களோட சேர்ந்து தெலுங்கு ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திவாலி in my street is a lot of fun because after 6 o'clock in the evening all the boys in the streets will get together. Even now we all get together and we burst crackers and we love making trouble. So the rockets won't go on the sky, it'll go on the road. And everybody will come and complain, but we enjoy the complaint and we enjoy that they are getting angry. Mega kurugiya kala kattathil tanakkena oru thani idathai tamil thirayil pidithirukkum tamanna taan kadandhu vanda paadhaiyai nammodu pagirndhu kolgirar. First of all enak thank you for asking me this question ena adu enak clear pandradhukku oru chance kedikkala ana neeng kettinga. லிங்கசாமி சார் இஸ் பை ஃபார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். தொடர் வெற்றிகளை குவித்தாலும் இன்னமும் அதே நட்போடும் எளிமையுடனும் இருக்கும் வெங்கட் பிரபு மங்காத்தா படத்தை பத்தியும் தன்னோட டைரக்ஷன் பத்தியும் இந்தியா கிளிட்ஸ் கான்டெஸ்ட் வின்னர்ஸோட ஒரு ஜாலி சாட். ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளாட்ல வந்து அஜித் சார் இருக்கிறதே வந்து ரொம்ப மங்காத்தா கண்டிப்பா லோக்கலான ஒரு ஃபிலிம் தான். இதை வந்து ஒரு பெருசா பண்ணி காட்டுறோம். ஐ வில் கிவ் யூ ஒன் ஹிண்ட் ஓவர் த ஃபிலிம் எக்ஸ்க்ளூசிவ்லி டு இந்தியா கிளிட்ஸ் அண்ட் ஃபார் யூ. கதை களம் மட்டும் நான் சொல்கிறேன், கதை களம் வந்து கண்டிப்பாக இந்தியா கிளிட்ஸ் வாஸ் தேர் ஃப்ரம் சென்னை 28 டேஸ். எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ பப்ளிசிட்டி வைஸ். சீரியஸாக வேறு யாரும் எங்களை மதிக்கல. ரேடியோ ஜாக்கியாக இருந்து இன்னைக்கு ஒரு காமிக்கல் ஹீரோவாக தன்னை தக்க வச்சிருக்கிற சிவா தன்னோட வாக் வாட்டர் கட்டிங் மற்றும் முந்தைய படங்களை பற்றி கூறுகிறார். ஒரு ஆக்டர் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ் ஆகக்கூடாது, அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்புறம் அவங்க ஆக்டரே இல்லைல்ல, எதாக இருந்தாலும் பண்ணணும், அழ வைக்கணும், நடிக்கணும் அப்படின்னு. ஸோ சென்னை 28 வந்து ஒரு அழற சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது நான் வந்து நிதின் சத்யா காலில் உழுந்து பண்ணுற மாதிரி, ஏன்னா விஜயலட்சுமி லவ் பண்ணுறேன், நான் தங்கச்சியை லவ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் டீம் பிரிஞ்சிடும், ஒன்றா சேர மாட்டோம். அந்த டைமில் வந்து பிரம்மாண்டத்தை காட்சிகளில் கையாண்டு தனக்கென்று ஒரு தனி ஸ்டைல் சிக்னேச்சர் தந்திருக்கும் பிரபு சாலமன் தனது தீபாவளி ரிலீஸ் மைனாவை பற்றியும் மைனா உருவாக்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட சுவையான அனுபவங்களை பற்றியும் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்காக. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ ஒரு சின்ன ஒரு உணர்வு எடுத்துக்கிட்டு ஒரு திரைப்படத்தை நகர்த்தலாமே, இந்த மாதிரி ஒரு போக்கெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா என்னோட சொந்த நிறுவனமாக இந்த மைனா திரைப்படத்துக்காக ஷாலம் ஸ்டுடியோஸ் ஒன்று ஆரம்பிச்சதுனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்னால் செய்ய முடிஞ்சு. தனது யதார்த்த நடிப்பிலும் வித்தியாசமான குரல் மற்றும் மாடுலேஷனால் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கும் வெட்டரன் ஆக்டர் வினு சக்கரவர்த்தி தனது டைரக்டோரியல் வெஞ்சர் வேலிகாத்தான் மற்றும் அவரது திரை அனுபவங்களை நமக்காக ஷேர் பண்ணிக்கிறார். வேலைகளுக்காக காத்தில்லை, வேலை என்னை தேடி வந்தது. இது முன்னால சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த உசிலம்பட்டியில கூத்துன்றது பெரிய மெயின் அந்த காலங்களில். ஆக என் வீட்டு எதிரிலேயே ஒரு கூத்து வாத்தியார் இருப்பார், அவர் எப்போ பாடுற போட்டி வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார், என்னென்னோ பண்ணுவார். இப்ப பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும் மைனா மைனா நெஞ்சுக்குள்ள பாடலின் இசையமைப்பாளர் இமான் மைனா பாடல்கள் உருவான விதம் மற்றும் தனது இசை பயணத்தை பற்றி கூறுகிறார். வந்து பண்ணுற மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொள்ளுற. அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு தீவிர ஆசை இருந்தது என்னை வந்து இசைத்துறையில வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் முதல்ல. நாடோடிகள் திரைக்கு வரவிருக்கும் மதில் மேல் பூனை படத்தின் நாயகி சாந்தினி தேவாவின் பிரத்யேக கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் போட்டோ செஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். தனது
வசீகர கண்களாலும் திறமையான நடிப்பினாலும் ரசிகர்களை கவர்ந்த அமலா பால் மைனா தமிழ் இண்டஸ்ட்ரியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுத்தரும் என உறுதியாக கூறுகிறார். சி மைனா, இப்ப இருந்துதா உன்னோட உன்னை அந்த சுருளி லைஃப் நீ வந்துட்டே அவனோட லைஃப் ஃபுல்லா போயிடுச்சு உனக்காக. திஸ் இஸ் த டே. ஸோ ஐ வாஸ் திங்கிங் அவரோட மைண்ட் ஃபுல்லாக இருந்தா மைனா 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 சீன்ஸ் ஸ்கிரிப்ட் ஓ திஸ் இஸ் சீன் திஸ் இஸ் த ஆங்கிள் கேமரா ஃபுல்லா அதுலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் படத்துக்கு படம் தன்னையும் தன் கேரக்டர்ஸையும் வித்தியாசப்படுத்தி காட்டும் முனைப்போடு தனக்கான படங்களை தேர்வு செய்யும் பிரசன்னா அவரோட லேட்டஸ்ட் வெஞ்சர் முரண் பற்றியும் வேறு பல சினிமா விஷயங்களையும் இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறாரு. இந்த படத்தை வேண்டாம்னு சொன்ன இல்லை இவர் வேண்டாம் அவர் வேண்டாம்னு சொன்ன எல்லாருக்குமே வந்து இந்த படத்தோட வெற்றி ஒரு பெரிய பதிலா இருக்கும். அது ஒரு திமிரோடய சொல்றேன். இன்னும் பல சர்ப்ரைஸ் ஹேப்பனிங் உங்களுக்காக. நிகழ்ச்சிகள் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்க தீபாவளி திருநாளை எங்களோடு சேர்ந்து கொண்டாடுங்க. இது இந்தியா கிளிப்ஸின் தீபாவளி ஸ்பெஷல்.